சைரம், என்ப செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் இருக்கிறது. உனக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் பிறக்கும் அனைவருக்குமே ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கும். ஆனால் சிலருக்கு உடனே நடக்கும், சிலருக்கு கால தாமதம் ஆகி நடக்கும், சிலருக்கு அவர்கள் வாழ்க்கையில் அது தேவையில்லை என்ற பட்சத்தில் அது நடக்காது. தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களுமே உன் வாழ்க்கைக்கு தேவையானது மட்டுமே, எதுவுமே தேவையில்லாமல் அல்ல. எதை நீ நினைத்தாலும் அது தடங்கலாகுகிறது. வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாய். எப்படி இருக்கும் உனக்கு உன்னுடைய ஆசைகள் ஏதாவது ஒன்று நடந்தால் இப்போதுக்கு நல்லதாக இருக்கும் என்று தோன்றும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் அது உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். உன் வாழ்க்கையில் இது நடக்கவில்லை, நம் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு நம் ஆசைப்பட்டு விட்டோம் என்றோ ஒரு நாள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வாழ்க்கையை கடந்து வந்தால் நிச்சயமாக ஒரு நாள், அதாவது இன்றோ நாளையோ, உன்னுடைய ஆசைகளானது நடந்துவிடும். நானும் முடிவு செய்துவிட்டேன். முக்கியமான ஆசையில் ஒன்றை உடனடியாக செய்து தந்து விடலாம் என்று. அதனால்தான் இப்பொழுது உன்னிடம் வந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். அழுவாதே, எப்பொழுதும் கலங்காதே. உன்னுடைய அனைத்து பாரங்களையும் சுமக்க இங்கு சாய் இருக்கிறேன். பாரத்தை சுமக்கவும் ஆசைகளை செய்து தரவும் யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் ஏங்காதே. உனக்கு எல்லாமாகவும் இங்கு நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். நீ சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கலங்கி நிற்கிறாய், கலங்க வேண்டாம். உனக்கு எது எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று நான் எழுதி வைத்திருக்கிறேனோ அதுபோல உன் வாழ்க்கை சகலங்களும் கிடைத்து பேரும் புகழுடனும் நீ வாழ்வாய். நீ எதுவுமே தேவையில்லாமல் என்னிடம் கேட்கவே இல்லையே, தேவையானதுதானே கேட்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது கிடைக்காமல் போகும் என்று எப்படி தங்குமே நினைப்பாய்? நினைக்காதே, நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமே நல்லதாக நடக்கும். நான் இருக்கிறேன் தங்கமே. உன்னுடைய ஏக்கங்கள் குறைந்து சகலங்களும் கிடைக்கும். ஏக்கம் குறைந்தாலே வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது புரிந்துவிடும். நம் ஏக்கத்துடன் நடக்குமா நடக்காதா, இப்படி ஏக்கத்துடன் இருந்தால் நடக்கப் போவது கூட நம் கண்களுக்கு தெரியாது. புரிகிறதா? அதனால் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் அமைதியாக யோசி, அமைதியாக செய். எல்லாமே அமைதியாகவே நடக்கும். அவசரப்படாதே. நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கலாம், நான் கேட்டு பல ஆண்டுகள் ஆகிட்டது என்று. நிச்சயமாகவே நடந்துவிடும். நான் வந்து உன்னிடம் சொல்லிவிட்டேன் அல்லவா, இனி சீக்கிரமாகவே இன்னும் இன்றோ நாளையோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு கேட்டது நடக்கும். இது சத்தியம். நான் உனக்கு வாக்களிக்கிறேன் தங்கமே. ஓம் சாய்ராம்.